நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் ஆண்டாபுரத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் அருள்மிகு செல்வமுருகன் அருள்மிகு ஸ்ரீ செல்வ மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா மிக விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று சிவாச்சாரியர்கள் புனித கலசத்தை தலையில் சுமந்தவாறு திருக்கோவிலை சுற்றி வந்து கோவில் மேல் உள்ள விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா மிக விமரிசையாக நடைபெற்றது. பின் மூலவர் செல்வ மாரியம்மனுக்கு புனித தீர்த்தம் ஊற்றப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருந்தது. கடலூர் மாவட்டம் கடலூர் திருப்பாதிரிப்புலியூர் அருள்மிகு பாடலீஸ்வரர் திருக்கோவிலில் கந்தசஷ்டி மகா உற்சவத்தை முன்னிட்டு 13ஆம் தேதி முதல் இன்று 18ஆம் தேதி வரை 6 நாட்கள் இரண்டு வேளைகளும் சிறப்பான முறையில் அபிஷேகம் நடைபெற்று லட்சார்ச்சனை என்று சொல்லக்கூடிய ஒரு அர்ச்சனையானது நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து இன்று 6வது நாளாக காலையில் கலசங்கள் வைத்து பூஜை செய்து சத்ரு சம்ஹார திரிசதி பூஜை ஹோமங்கள் நடைபெற்று பின்னர் புனித கலசங்கள் ஆலயத்தில் உள் வளாகத்தில் மேலத்தாள முழக்கத்துடன் புறப்பாடு ஆகி பின்னர் சிவசுப்பிரமணியர் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு ஹோம புனித நீர் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்கள் அலங்காரம் நடைபெற்று மகா தீபாரணையும் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இந்த சஷ்டி உற்சவத்தை அடுத்து சிறப்பான நிகழ்வாக சூரசம்ஹார நிகழ்ச்சியானது நடைபெறும். அனைத்து முருகர் கோவிலில் நடைபெறுவது போல் இங்கேயும் சூரசம்ஹாரம் நடைபெற்று அனைவருக்கும் தீய எண்ணங்கள் எல்லாம் ஒழிந்து அனைவரும் நல்ல குணங்களோடு இருக்க நமது முருகப்பெருமான் செய்த அந்த சூரசம்ஹாரத்தை கண்டு அனைவரும் இதை இன்புற்று தரிசனம் செய்ய வேண்டும். மேலும் முருகருக்கு திருக்கல்யாண உற்சவமானது மற்றும் தெய்வானை திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் பேரொருளை பெற்று நலங்களும் வளங்களும் பெறலாம். இந்நிகழ்ச்சியில் நாகராஜ் மற்றும் சேகர் சுந்தரேச சாஸ்திரிகள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் பங்கேற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கடலூரில் உள்ள பிரபல தொழிலதிபர் தம்பி என்று அழைக்கப்படும் துரைராஜ் நாயுடு அவர்களும் வள்ளிவிலாஸ் நகைக்கடை தொழிலதிபர் சங்கர் ரெட்டியார் மற்றும் அதிமுக முன்னாள் நகர்மன்ற தலைவர் சுப்பிரமணியன் அவர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்களும் பங்கேற்றனர். 108 வைணவ திவ்ய தேசங்களில் 27வது திவ்ய தேசமாகவும் பெருமாள் மகாலட்சுமியை விவாகம் செய்தமையால் கிருஷ்ணமங்கல கஷேத்திரம் என்று அழைக்கப்படுவதும் 1000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான தலமாகவும் விளங்கும் திருவாரூர் மாவட்டம் திருக்கண்ணமங்கை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அபிஷேகவள்ளி தாயார் சமேத அருள்மிகு பக்தவச்சல பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழா கடந்த நவம்பர் 15ஆம் தேதி யாகசாலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இந்த கோவிலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோவில் புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த 15ஆம் தேதி விநாயகர் ஹோமத்துடன் குடமுழுக்கு விழா தொடங்கியது. தொடர்ந்து 4 கால யாக பூஜை நடைபெற்று வேத மந்திரங்கள் முழங்க மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கடங்கள் புறப்பட்டு ஆலயத்தை சுற்றி வலம் வந்து விமான கோபுரத்தை அடைந்து இதனையடுத்து பக்தவச்சல பெருமாள் ஆண்டாள் கோதண்டராமர் ஆஞ்சநேயர் ஆழ்வார்கள் சன்னதி போன்ற சன்னதிகளின் கலசங்களுக்கு ஒரே நேரத்தில் குடமுழுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலசங்களில் ஊற்றப்பட்ட புனித நீர் ஆலயத்தை சுற்றியிருந்த பக்தர்களின் மீது தெளிக்கப்பட்டது. இந்த குடமுழுக்கு விழாவில் திருவாரூர் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதிலும் இருந்து 1000கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் வருகை ஒட்டி 250க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த குடமுழுக்கு விழாவில் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் வட்டம் என்கண் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கந்தசஷ்டி விழா என்று சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனை முன்னிட்டு சென்ற 13ஆம் தேதி சுப்பிரமணிய சுவாமிக்கு காப்பு கட்டும் நிகழ்வுடன் துவங்கி தொடர்ந்து சுவாமி வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. சூரசம்ஹார விழாவில் இன்றிரவு 7 மணிக்கு புறப்பட்டு பெரிய நாயகி தாயாரிடம் வேல் வாங்கி ஆலயத்தை வலம் வந்து சூரனை சம்ஹாரம் செய்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா அரோகரா என பக்தி முழக்கமிட்டு வழிபட்டனர். சுப்பிரமணிய சுவாமிக்கு கருட பகவான் மாலையிடும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இசை கச்சேரிகள் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகலை அடுத்த திருச்செங்காட்டாங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த
சம்பந்த விநாயகர் சிவசித்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா கடந்த 16ஆம் தேதி அனுஞ்சை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. 17ஆம் தேதி காலை கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமமும், மாலை அங்குரார்ப்பணம், கும்பலங்காரம், பூர்ணாகுதி, தீபாரணை நடைபெற்றது. 18ஆம் தேதி காலை யாக பூஜை, கன்னியா பூஜை, மருந்து சாத்துதல் நடைபெற்றது. நேற்று யாகசாலை பூஜை பூர்ணாகுதி தொடர்ந்து இன்று கடங்கள் புறப்பாடு நடைபெற்று விமானங்கள் மற்றும் கோபுரங்கள் கும்பாபிஷேகமும் தொடர்ந்து மூலஸ்தான கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. இதில் வேளாக்குறிச்சி 18வது குருமகா சன்னிதானம், ஸ்ரீலஸ்ரீ சத்தியஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சொர்ணவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ சொர்ண காளீஸ்வரர் திருக்கோவிலில் கந்த சஷ்டி திருவிழா 6 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹார வைபவம் நடைபெற்றது. முன்னதாக ராஜகோபுரம் முன்பு பல முகங்கள் கொண்ட சூரன் எழுந்தருளினார். தொடர்ந்து முருகப்பெருமான் ஆட்டுக்கிழ வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்தார். பின்னர் சூரன் சிங்கமுகம், யானை முகம் கொண்டு முருகப்பெருமானை 3 முறை சுற்றி வந்தார். நிறைவாக முருகப்பெருமான் அன்னையிடம் சக்திவேல் வாங்கி சூரனை சம்ஹாரம் செய்தார். இதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு மகா கற்பூர தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே குன்றக்குடியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சண்முகநாத முருகப்பெருமான் திருக்கோவிலில் கந்த சஷ்டி பெருவிழாவை முன்னிட்டு சூரசம்ஹார விழா நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் முருகப்பெருமான் சர்வ அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி ரதத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து 4 ரத வீதிகளில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனையடுத்து மலைக்கோவில் மூலவர் சன்னதியில் இருந்து வேல் வாங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவில் முன்பு சூரனை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. நிறைவாக முருகப்பெருமானுக்கு மகா கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்தனர். கந்த சஷ்டி நிறைவை முன்னிட்டு நாளை திருக்கல்யாண வைபவமும் தங்க தேர் உலாவும் நடைபெறுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள வத்ராயிருப்பு காசி விஸ்வநாதர் கோவிலில் நடந்து வரும் கந்த சஷ்டி திருவிழாவின் 6ஆம் நாளான இன்று முத்தாலம்மன் திடல் மைதானத்தில் சூரசம்ஹாரம் விமரிசையாக நடைபெற்றது. இக்கோவிலில் நவம்பர் 13 கந்த சஷ்டி விழா துவங்கியது. அன்று முதல் தினமும் கோவிலில் எழுந்தருளி உள்ள சுப்பிரமணிய சுவாமிக்கும் வள்ளி தெய்வானை தேவியர்களுக்கும் 18 வகையான அபிஷேகங்களும் பக்தர்களின் பஜனை வழிபாடும் சஷ்டி பாராயணமும் நடைபெற்றது. 6ஆம் நாள் நிகழ்வாக முத்தாலம்மன் திடல் மைதானத்தில் சூரசம்ஹார நிகழ்ச்சி பக்தர்களின் ஆரவாரத்துடன் நடைபெற்றது. முன்னதாக காலையில் வெள்ளை விநாயகர் கோவிலில் இருந்து விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால்குடம், காவடி எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சென்றனர். அங்கு பக்தர்கள் கொண்டு சென்ற பால் மூலம் சுவாமிக்கு 2 மணி நேரம் அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் சஷ்டி பாராயணம் பாடி வழிபட்டனர். பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய சுவாமிக்கு தீபாரதனைகள், பூஜைகள் நடைபெற்றது. மாலையில் ஜெயந்திநாதர் அலங்காரத்தில் முத்தாலம்மன் திடல் மைதானத்திற்கு வந்த சுப்பிரமணிய சுவாமியை பக்தர்கள் எதிர் சேவை செய்து வரவேற்றனர். அங்கு 6 வகையான வேடத்தில் மறைந்திருந்த சூரபத்மனை முருகப்பெருமான் வேல் கொண்டு அழித்தார். கந்த சஷ்டி விழா குழுவினர், அறநிலையத்துறை அதிகாரிகள் இதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சோத்தப்பாக்கம் கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமையான கிராம தேவதையான அருள்மிகு அஞ்சூரம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் கிராம மக்கள் ஒத்துழைப்புடன் ஆலய புனரமைப்பு பணிகளால் கட்டுமானம், கோவில் கோபுர சிற்பங்கள், வர்ணம் பூசுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்றன. புனரமைப்பு பணிகள் முடிந்த பின்னர் கோவில் அருகில் கும்பாபிஷேகத்திற்கான யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு கடந்த 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமத்துடன் தொடங்கியது. மாலை முதல் கால யாகசாலை பூஜையும் மகா தீபாரணியும் நடைபெற்றது. விழாவில் 2வது நாளன்று காலை 2ஆம் கால யாகசாலை பூஜையும், மூலவர் பிரதிஷ்டை செய்தல், மாலை 3ஆம் கால யாகசாலை பூஜையும் நடைபெற்றன.
விழா அன்று காலை 7:30 முதல் 9 வரை நான்காம் கால யாகசாலை பூஜையும் மகா தீபார்த்தனையும் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கும்பங்கள் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து கோபுரத்தை அடைந்தன. அதனைத் தொடர்ந்து கோவில் கோபுர கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்க மேல தாளங்கள் ஒழிக்க புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. அதன் பின்னர் மூலவரான அஞ்சுரம்மனுக்கு சிறப்பு மகா அபிஷேகம், அலங்கார ஆராதனை, தீபாரதனையும் நடைபெற்றன. விழா குழுவின் சார்பில் அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்த சஷ்டி திருவிழா கடந்த 13 யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. அன்று முதல் கோவிலில் பக்தர்கள் விரதம் இருக்க தொடங்கினர். விழா நாட்களில் தினமும் அதிகாலை நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாரதனை, உதய மார்த்தாண்ட அபிஷேகம், ஜெயந்திநாதர் யாகசாலை புறப்பாடு, மூலவர் சண்முகருக்கு உச்சிக்கால பூஜைக்கு பின்னர் யாகசாலையில் உள்ள சுவாமி ஜெயந்திநாதருக்கு தீபாரதனை, பின்னர் தங்கச்சப்பரத்தில் சுவாமி எழுந்தருளல், மாலையில் ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் திருவாவடுதுறை ஆதீனம் கந்த சஷ்டி மண்டபத்துக்கு எழுந்தருளினார். அங்கு பல்வேறு அபிஷேகத்துக்கு பின் சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் அலங்கரிக்கப்பட்ட தங்க ரதத்தில் கிரிவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். கந்த சஷ்டி விழாவை முன்னிட்டு நேற்று சில பக்தர்கள் சிவன், கிருஷ்ணர், விநாயகர், முருகர், ஔவையார், நாரதர் உள்ளிட்ட சுவாமி வேடங்கள் அணிந்து கோவில் கிரி பிரகாரத்தில் வலம் வந்தனர். கந்த சஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று மாலை நடக்கிறது. இதையொட்டி இன்று அதிகாலை 1 கோவில் நடை திறக்கப்பட்டது. 1:30 விஸ்வரூப தீபாரதனையும், 2 உதய மார்த்தாண்ட அபிஷேகமும், 9 உச்சிக்கால அபிஷேகமும் நடைபெற்றது. மதியம் 1 சாயரட்சை தீபாரதனை நடைபெற்றது. மாலை 4 சுவாமி ஜெயந்திநாதர் சூரசம்ஹாரத்துக்கு கடற்கரையில் எழுந்தருள்கிறார். அங்கு சுவாமி ஜெயந்திநாதர் சூரபத்மனை வதம் செய்யும் நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நடக்கிறது. சூரசம்ஹாரம் முடிந்ததும் சுவாமி ஜெயந்திநாதருக்கும் அம்பாளுக்கும் சந்தோஷ மண்டபத்தில் அலங்காரம், தீபாரதனை நடக்கிறது. தொடர்ந்து சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் கிரிப்பிரகார உலா வந்து கோவிலை சேர்ந்த பின் அங்கு சாயாபிஷேகம் நடக்கிறது. 7 திருநாளான நாளை அதிகாலை 3 நடை திறக்கப்பட்டு 3:30 விஸ்வரூப தீப ஆராதனையும், 4 உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடக்கிறது. பின்னர் 5 தேவானையம்பாள் தபசு காட்சிக்கு புறப்படுகிறார். 9 உச்சிக்கால அபிஷேகமும், மதியம் 1 சாயரட்சை தீபாரதனையும் நடக்கிறது. மாலை 6:30 அம்பாளுக்கு சுவாமி காட்சி கொடுக்கிறார். பின்னர் மாலை மாற்றுதல் நிகழ்ச்சி நடக்கிறது. இரவு சுவாமிக்கும் தெய்வானை அம்பாளுக்கும் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி நடக்கிறது. திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதனை ஈடு செய்யும் விதமாக டிசம்பர் 9 பனி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருச்செந்தூரில் உள்ள மதுக்கடைகளை மூட மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மிபதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு ரயில்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் வருகையை கருத்தில் கொண்டு குடிநீர், கழிவறை போன்ற அடிப்படை வசதிகளை கூடுதலாக திருக்கோவில் நிர்வாகம் அமைத்துள்ளது. மேலும் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆதியும் நீயே, அந்தமும் நீயே, அழகும் அறிவும் ஆனவன் நீயே, தேவரும் மூவரும் ஆனவன் நீயே, வானும் மண்ணும் ஆனவன் நீயே, சக்தியின் மைந்தனே, சித்தர்களின் தலைவனே, சகல சித்தருளும் கந்த பெருமானே, ஆக்ஞையில் நின்று செப்பிய மணியனே, ஒளியாய் நிற்கும் சுப்பிரமணியனே. சுப்பிரமணியனும் தத்துவம் இந்த உடலில் உள்ள தத்துவம், முருகனை உணர்த்தும் தத்துவம், நம் உயிர்களை காக்கும் தத்துவம். சுப்பிரமணிய
சுப்பிரமணியனும் தத்துவம் இந்த உடலில் உள்ள தத்துவம் முருகனை உணர்த்தும் தத்துவம் நம் உயிர்களை காக்கும் தத்துவம் தத்துவம் இந்த உடலில் உள்ள தத்துவம் முருகனை உணர்த்தும் தத்துவம் நம் உயிர்களை காக்கும் தத்துவம் சுப்பிரமணியனும் தத்துவம் இந்த உடலில் உள்ள தத்துவம் முருகனை உணர்த்தும் தத்துவம் நம் உயிர்களை காக்கும் தத்துவம்